ஹாய் கைஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சி செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மோடி அரசினால் தொடங்கப்பட்ட திட்டமாகும் இதன் அடிப்படையில் வருடந்தோறும் ரூபாய் ஆறாயிரம் ஆனது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இது நான்கு மாதங்களுக்கு ஒரு தவணையாக பிரிக்கப்பட்டு ஆண்டிற்கு மூன்று தவணைகளாக ரூபாய் இரண்டாயிரம் என வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது பதினாறாவது தவணையானது அனைத்து விவசாயிகளின் வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டு வந்துள்ளது இதனால் விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் இந்த பதினாறாவது தவணையானது பார்த்திங்க அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அனைத்து விவசாயிகள் வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் பல்வேறு தரப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த பதினாறாவது தவணை மற்றும் பதினைந்தாவது தவணையானது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை அப்படின்னு புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் இ வெரிஃபிகேஷன் செய்யாது தான் அப்படின்னு சொல்லி மத்திய அரசிடமும் தகவல் வெளியாகி உள்ளது இந்த இ கேவைசி வெரிஃபிகேஷன் செய்வதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி விவசாயிகளுக்கு வழங்குவதில் பல்வேறு தரப்பட்ட முறைகேடுகள் நடைபெற்று வந்தது இந்த முறைகேடுகளை குறைப்பதற்காக மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இந்த இ கேவிசி வெரிஃபிகேஷன் திட்டமாகும் இதன் அடிப்படையில் இகேவிசி வெரிஃபிகேஷன் செய்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த பதினாறாவது தவணையானது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது அனைத்து விவசாயிகள் வங்கி கணக்கிலும் அதாவது பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து விவசாயிகள் வங்கி கணக்கிலும் ரூபாய் ஆனது வர வைக்கப்பட்டு வருகிறது இதனால் விவசாயிகளானது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்